அவரையும் நண்பர்கள். குரங்கு தினமும் நாவர் பழங்களை முதலைக்கு கொடுக்கும். ஒரு நாள் முதலையின் மனைவி குரங்கின் சுவையான இதயத்தை சாப்பிட நினைத்தது. தன்னுடைய ஆசை கணவர் முதலையிடம் கூறியது. எனவே கணவர் முதலை குரங்கினை இரவு உணவுக்காக தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தது. குரங்கும் முதலையின் பேச்சை நம்பி அதன் முதுகின் மேல் ஏறி வீட்டிற்கு சென்றது. ஆற்றின் நடுவே இருவரும் சென்று கொண்டிருக்கும் போது தன் மனைவியின் திட்டத்தை குரங்கு முதலையிடம் கூறியது. குரங்கு அதிர்ச்சி அடைந்தது. உடனே குரங்கு சுதாரித்து கொண்டு, நண்பரே, என்னுடைய இதயம் மரத்தின் மீது வைத்துவிட்டு வந்துவிட்டேன். எனவே திரும்பி போய் எடுத்து வருவோம் என கூறி இருவரும் கரைக்கு திரும்பினர். குரங்கு கரைக்கு வந்தவுடன் உடனே மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது. முதலை ஏமாந்தது. கதையின் நீதி: சாமர்த்திய குணம் வாழ்க்கையை பாதுகாக்கும். விவசாயம் தங்க வாத்தும். விவசாயி தன் வீட்டில் பல வாத்துகளை வளர்த்து வந்தார். ஒரு நாள் அவருடைய ஒரு வாத்து தங்க முட்டை போட்டது. அந்த முட்டையை கடையில் விற்று மிக பெரிய பணக்காரராக மாறினார். ஒரு நாள் தங்க முட்டை இட்ட வாத்தின் வயிற்றில் நிறைய தங்க முட்டைகள் இருக்கும் என நினைத்தார். நிறைய முட்டைகளின் எடுத்து கடையில் வீட்டில் மேலும் மிக பெரிய செல்வதனாக மாறலாம் என நினைத்து கத்தியை எடுத்து வாத்தை வெட்டினார். ஆனால் அதன் வயிற்றில் ஒரு முட்டை மட்டும் இருப்பதை அறிந்து ஏமாந்தார்.